Hi friends, welcome to Drama Series Tamil. இனிக்கு நம்ம பார்க்க போறது தி பெர்ஃபெக்ட் மேட்ச்ல எபிசோட் நம்பர் 15 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ பெட்ல படுக்கும்போது கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சா இல்லையான்னு கேக்கவும் நம்ம ஹீரோயினும் எனக்கு கம்ஃபர்ட்டபிளா தான் இருந்துச்சுன்னு சொல்ல ஹீரோ வந்து சரி ஓகே அப்படின்னா என் பக்கத்துல மேல வந்து படு. ஏன்னா நீ என் பக்கத்துல படுக்கும்போது நான் இதுவரைக்கும் இல்லாத மாதிரி நல்லா தூங்குறேன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல போய் படுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ சும்மா இருக்காம உன்னோட கையை கொடுக்குறியா, கையை பிடிச்சிட்டு படுத்தா எனக்கு நல்லா தூக்கம் வருதுன்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு கையை கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோ சொல்றாங்க சீக்கிரமாவே தூங்கு, ஏன்னா நாளைக்கு காலையில நான் உன்னை ஆர்கானிக் ஃபார்முக்கு கூட்டிட்டு போகணும், அதனால சீக்கிரமாவே கிளம்புறோம்னு ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு நல்ல பிள்ளையா தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது, நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோயினை ஆர்கானிக் ஃபார்முக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பாக்குறாங்க, எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே வராங்க. ஹீரோ நிறைய விஷயங்களை ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டும் வராங்க. அப்போ அங்க ஒரு ஆள் இருக்காங்களா, நம்ம ஹீரோ சொல்றாங்க இவங்களோட நேம் தான் ஜீனியஸ் கோ அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க இப்படியெல்லாம் ஒரு நேம் உண்டா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா அவங்கள அப்படி கூப்பிட்டாதான் திரும்பி பார்ப்பாங்க, கூப்பிடு அப்படின்னு. ஹீரோயினும் 4-5 தடவை கத்தி கத்தி கூப்பிடுறாங்க, அந்த ஆள் திரும்பி பார்க்கவே இல்லை. நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு மிஸ்டர் ஜென் அப்படின்னு கூப்பிடுறாங்க, அவங்களும் திரும்பி பார்த்துடுறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஏமாத்தி இருக்காங்க. நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோ பார்த்து அடிக்கிறாங்களா. அதுக்கப்புறமா மிஸ்டர் ஜென் சொல்றாங்க வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த கார்டனை சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி காமிக்கிறாங்க. இங்க ஜின்னா அவங்க தம்பியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு நான் உன்னை கூப்பிடல, அப்பா உன்னை பாக்கணும்னு சொன்னாங்க, அப்பாவை நீ மீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கியா, அது கேக்குறதுக்காக தான் கூப்பிட்டேன்னு. அதுக்கு வாயும் உனக்குதான் என்ன பத்தி தெரியும்ல, அப்பாவை நான் இப்ப மீட் பண்றதுக்கு ரெடியா இல்ல, அதனால கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ண சொல்லு, கண்டிப்பா நான் அவங்கள ஒரு நாள் வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்களோட மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருதா. எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினும் பூனை மாதிரி பண்ணிருப்பாங்க, அதை எடுத்து வாய்க்கு அனுப்பியிருப்பாங்க. ஆல்ரெடி வாய் வந்து முயல் மாதிரி பண்ணி அனுப்பிருப்பாங்கல்ல, அதுக்கு பழிக்கு பழி வாங்குறாங்களா. நம்ம ஹீரோ எவ்வளவு சின்ன பிள்ளைதனமா காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா. வாயிங்க இருந்து உனக்கு ரொம்ப ஓவர் தான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறாங்க நீ எதுக்காக சிரிச்சிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம வாயோட நம்பரை நீ எதுக்காக வாங்கினேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்லுவாங்க ஒண்ணும் இல்லையே நான் சும்மா அவகிட்ட பேசுறதுக்காக தான் வாங்கினேன், அவன் கூட நான் இப்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் அதனாலதான் அப்படின்னு சமாளிச்சு விட்டுடுறாங்க. இப்ப ஹீரோவுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணி உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜின்னா கிட்ட அவங்க தம்பி பேசிட்டு இருக்காங்கல்ல, ஜின்னா கேக்குறாங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ ஹீரோயின் கூடயே இருப்ப அப்படின்னு. அதுக்கு வாயும் ஹீரோயினுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும், அதுதான் அவளோட கனவே, கனவு நினைவாகினதுக்கு அப்புறமா தான் நான் வருவேன் அப்படின்னு. அதுக்கு ஜின்னாவும் நீ நம்ம வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னா அதை ஈஸியா உன்னால ஹீரோயினுக்கு தர முடியுமேன்னு. அதுக்கு வாய் சொல்றாங்க இல்ல இல்ல என்னோட சொந்த முயற்சினால நான் தனியா ஹீரோயினுக்கு இதை பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு நம்ம ஃபேமிலியோட ஹெல்ப் தேவையே கிடையாது, நான் அவளோட கனவை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா கண்டிப்பா திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜின்னாவும் சரி ஓகே பாத்துக்கோ அப்படின்னு கிளம்பி போறாங்க. இங்க கட் பண்ணா ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோ ஹீரோயினும் போயாச்சு. அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஏண்டா எங்களை தொல்லை பண்ணி சீக்கிரமா வர சொன்ன அப்படின்னு கேட்கவும் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாங்க உனக்கு தெரியுமா நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல வந்த ஒரு கஸ்டமர் வந்து ஃபுட்டோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மள செக் பண்றதுக்காக வராங்களோ அப்படின்னு ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்களா. ஆனா ஹீரோ வந்து இல்ல பரவாயில்ல யார் வேணாலும் வரட்டும், நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல நல்ல நல்ல சாப்பாடு தானே வைக்கிறோம், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், பாட்டியோட பிறந்த நாள் அன்னைக்கு நடந்துச்சு இல்ல அதை பத்தி உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சு என்கிட்ட இருந்து நீங்க ரெண்டு பேரும் என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் இல்லையே ஒண்ணும் இல்லையே நாங்க எதையும் மறைக்கலையே அப்படின்னு சமாளிக்க பாக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டோட கையை முறுக்கி வச்சுட்டு சொல்லடா உண்மையை சொல்லடா அப்படின்னு கேக்குறாங்க. அதனால ஹீரோட ஃப்ரெண்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி வாய் இருக்காங்கல்ல அவங்க ஹெட் ஆஃப் பேசினதை கேட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதே டைம்ல அங்க ஹீரோவும் வந்திருப்பாங்க, ஹீரோவும் ஹெட் ஆஃப் பேசினதை கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஹெட் ஆஃப் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு டின்னரை நான் எப்படியாவது நாசம் பண்ணிடுறேன், நீங்க மட்டும் சாப்பிடாம இருங்க அப்படின்னு. இப்போ வாய் கேக்குறாங்க என்ன பண்ண போற, யாரோ ஒரு ஆள் உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர போறவங்க தான் சமையல நாசம் பண்ண போறாங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இந்த ஹெட் ஆஃப் நான் இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி உண்மையா யார் இருக்காங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாம போயிடும், அதனால நான் வெயிட் பண்ண தான் செய்யணும் அப்படின்னு. அதுக்கு வாய் கேக்குறாங்க அப்படின்னா நீ இவனை இன்னைக்கு சமைக்க விட்ட அப்படின்னா பாட்டியோட பிறந்த நாள் என்ன ஆகும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க எனக்கு இனி ஒரு பிளான் இருக்கு, நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கியான்னு. வாயும் ஓகே சொல்றாங்க. ஆக்சுவலி இத ஜின்னாவும் கேட்டிருப்பாங்க, இருந்தாலும் அவங்க இல்ல இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஹீரோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஹெட்செப் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு வார்ன் பண்ணிக்கிட்டு வெளியில போறாங்க. அங்க வாய் இருக்காங்கல்ல அவங்க ஒரு பெட்டி கடையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லனாவும் ஏதோ ஒரு
படையணி கொண்டு வந்திருக்க, இது போது எனக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அப்படின்னு. ஆக்சுவலி இவங்களோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜின்னாவும் கூட இருக்காங்க இந்த பிளான்ல. ஹீரோயின் தானே இன்னைக்கு சமைக்க போறது பாட்டியோட பிறந்த நாளைக்காக, அதனால ஹீரோயின் எப்பவும் போல சமைக்கட்டும். அவளுக்கு இதை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரிய வேண்டாம். அந்த ஹெட்செப் கண்டிப்பா ஹீரோயின் சமைக்கக்கூடிய லாப்ஸ்டரை நாசம் பண்ணிடுவாங்க. அதனாலதான் ஹீரோ தனியா ஒரு பெட்டிக்கடையை வாங்கியிருக்காங்க. இதுலதான் அவங்க நல்ல லாப்ஸ்டரை சமைக்க போறாங்க. ஆனா இது கிச்சனுக்குள்ள யாராவது ஒரு ஆளோட ஹெல்ப் இல்லாம நடக்கவே நடக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றாங்க, அதுக்கு எனக்கு ஒரு ஆள் தெரியும் அப்படின்னு. அப்படியே பிரையன் செஃப் வராங்க. பிரையன் செஃப் பார்த்த உடனே எல்லாருமே, இவன் வந்து ஜாக்குக்கு ஃப்ரெண்ட், அந்த ஹெட் செஃப்க்கு ஃப்ரெண்ட், அப்படின்னா இவன் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு. அதுக்கு அந்த பிரையன் சொல்றாங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் இத்தனை வருஷமா ஹீரோவுக்கு கீழே வேலை பார்த்திருக்கேன், எனக்கு வந்து நிறையவே நன்றி விசுவாசம் இருக்கு, கண்டிப்பா நான் இன்னைக்கு பிறந்த நாளை நாசம் பண்ண விட மாட்டேன், நான் உங்க பக்கம் தான் இருக்கிறேன், ஹெட் செஃப் என்னோட ஃப்ரெண்டா இருந்தா கூட நான் உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு பிளான எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் எப்பவும் போல சமைக்க ரெடி ஆகும் போது அங்க ஹெட் செஃப் வந்து லாப்ஸ்டர் இதுதான் நீ சமைக்கணும் அப்படின்னு வச்சுட்டு போறாங்க. அந்த டைம்ல தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ இன்னைக்கு நல்லா சமைக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்த உடனே இந்த ஹெட் செஃப் இருக்காங்கல்ல, இவங்களை கொஞ்சம் திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக ஜின்னா போயிட்டு ஹெட் செஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வாய் ஒரு லாப்ஸ்டர் தூக்கிட்டு உள்ள வந்திருப்பாங்க. இதான் நீ சமைக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கொடுக்கறாங்க. அங்க இருந்து ஹெட் செஃப்க்கு ஐயோ மாறி போயிடுமோ அப்படின்னு பயமா இருந்திருக்கும். ஜின்னா வந்து அந்த ஹெட் செஃப் திசை திருப்பிக்கிட்டே இருக்காங்க. கடைசியா ஹீரோயின் வந்து, நான் ஹீரோ கொண்டு வந்ததுதான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட ஹீரோ வந்து, இந்த லாப்ஸ்டர் தூக்கி குப்பையில போடுன்னு சொல்றாங்க. ஹெட் செஃப் உடனே பிரையன் கிட்ட, நீ அதை போயிட்டு பாருன்னு சொல்றாங்களா, அதனால பிரையனும் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. ரெண்டு பேருமே லாப்ஸ்டரை மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, கடைசியா இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. கடைசியா பிரையன் வந்துட்டு லாப்ஸ்டரை ஹெட் செஃப் கிட்ட காட்டுவாங்க. அவங்க ஓகே இதே கொண்டு போயிட்டு சமைக்க கூடன்னு சொல்றாங்களா, உடனே பின்னாடி வந்துட்டு பிரையன் ஹீரோட ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கக்கூடியதை அப்படியே மாத்தி வாங்கிடுவாங்க. அதே டைம்ல அதுக்கப்புறமா ஹீரோயின் சமைச்சு முடிச்சத ஹெட் செஃப் என்னெல்லாமோ பண்றாங்க. கடைசியா ஹீரோட ஃப்ரெண்ட் அதை சர்வ் பண்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க. நேரா கொண்டு போய் வெளியில நம்ம ஹீரோ சமைச்சிட்டு இருப்பாங்கல்ல, அங்க கொண்டு போய் வச்சுட்டு நம்ம ஹீரோ சமைச்சதை சர்வ் பண்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க. கடைசியா டின்னரும் நல்லபடியா முடிஞ்சிடுது. அதுக்கப்புறமா ஹெட் செஃப்க்கு ஒரு கால் வருது. அந்த கால் யார் பேசுறது அப்படிங்கறத கேக்குறதுக்காகவே நம்ம ஹீரோ வெளியில நின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹெட் செஃப் கிட்ட பேசுறவங்க வந்து ஹீரோட தம்பியோட ஃபியான்சியோட நேம் சொல்றாங்க. ஹீரோவுக்கு செம ஷாக் ஆகுது. உடனே அந்த டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோட தம்பியோட ஃபியான்சி ஆச்சே, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்குது, அதனால எதுவுமே பண்ண முடியாம நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின் இதை கேட்டுட்டு, எனக்கு தெரியாம நீங்க எல்லாரும் இவ்ளோ பிளான் பண்ணிருக்கீங்க, சரி ஓகே இப்பதான் யாரு தப்பு பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் ஏன் உங்களால எதுவுமே பண்ண முடியலன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, என் தம்பியோட ஃபியான்சி ஆச்சே அவ, அவளுக்கு பின்னாடி கண்டிப்பா வேற யாராவது இருப்பாங்க, நான் வந்து என்னோட தம்பியை ஹர்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் என்னால சொல்ல முடியலன்னு. ஹீரோயினும் சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நேரா வாய்க்கு கால் பண்றாங்க. வாய் கிட்ட, எனக்கு தெரியாம நீ எவ்வளவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. வாய் வந்து, ஐயோ உனக்கு தெரிஞ்சிருச்சா, சாரி சாரி நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி ஓகே கடைசியா நீ ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணி அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. வாயு, இனி உனக்கு தெரியாம நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால கால் பண்றாங்க. அதுக்கப்புறமா கிச்சனுக்கு நம்ம ஹீரோ கூட போறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டயுமே, உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஹீரோயின் எழுப்பு எழும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒழிச்சிருக்க கூடிய நம்ம ஹீரோயினை எழுப்பிட்டு, நீங்க இவளை இதுவரைக்கும் எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ அதே மாதிரியே இனியும் ட்ரீட் பண்ணுங்க, என்னோட ஃபியான்சி அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம், அவளை திட்டனாலும் திட்டுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிச்சன்ல மறுபடியும் விட்டுட்டு கிளம்புறாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, மூணாம் நம்பர் டேபிள்ல உள்ளவங்க மூணு தடவை அவங்களோட மெனுவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஆனா இப்ப வரைக்கும் அந்த பையன் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறான்னு. ஹீரோவும் சரி ஓகே நான் நேரா வந்து அவனுக்கு பரிமாறுறேன் எப்படி சொல்லிட்டு அந்த சின்ன பையனுக்கு வெஜிடபிள்ஸ் கொடுக்கறதுக்காக மூணு பேருமே சேர்ந்து போய் நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த பையன் பார்த்துட்டு, இல்ல நான் இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா, ஆனா அவங்களோட அம்மா வந்து, இல்ல நீ இதை சாப்பிட்டே ஆகணும், ஆல்ரெடி மூணு தடவை நம்ம மெனுவை சேஞ்ச் பண்ணியாச்சு, இதுக்கு மேல முடியாது, நீ இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நடுவில் புகுந்துட்டு, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு தெரியும், என்னால அந்த பையனை சாப்பிட வைக்க முடியும் அப்படின்னு அந்த பையன் கிட்ட பேசுறாங்க. உனக்கு வெஜிடபிள்ஸ் ஏன் பிடிக்காதுன்னு கேக்குறாங்களா, அதுக்கு அந்த பையன் சொல்றான், வெஜிடபிள்ஸ் ஓட டேஸ்ட் எனக்கு பிடிக்காதுன்னு. உடனே நம்ம ஹீரோயின், எனக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிருச்சு, நான் இப்பவே அவனுக்கு சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் எதையோ சமைக்கிறதுக்காக போறாங்க. ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லி இருந்திருப்பாங்க,
இப்போ கெட்சப் இருக்காங்களே அவங்க போயிட்டு ஹீரோயின் கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இல்லாத ஒரு ரெசிபியை எதுக்காக நீ கிரியேட் பண்ற, நம்ம கிச்சன்ல என்னென்ன சமைப்போம் அப்படின்றது உனக்கு தெரியாதா, அதை மட்டும்தான் நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் எதிர்த்து எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ளுமே சண்டை வந்து பெருசாகுது. கடைசியா ஹெட்சப் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, ஒன்லி இந்த கிச்சன்ல அவ இருக்கணும் இல்லனா நான் இருக்கணும், நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே இப்ப கடைசியா நான் தானே முடிவெடுக்கணும், ஹீரோயின் என்னோட ஃபியான்சி அப்படின்றதுனால கண்டிப்பா நான் ஹீரோயின் பக்கத்துல தான் நியாயம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் எனக்காக இத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால உங்களையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஆனா நான் கடைசியா யாரை சூஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பா என்னோட ஃபியான்சி ஹீரோயின் தான் அப்படின்னு உடனே ஹெட்சப்புக்கு கோவம் வருது. நீங்க இந்த மாதிரிலாம் பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இதுக்கு மேலேயே நான் உண்மையை சொல்லாம இருந்தா அது என்னோட தப்பாதான் ஆகும். ஆக்சுவலி உங்களை பத்தின எல்லா நியூஸுமே எனக்கு தெரியும், நீங்க என்னோட ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன வேலை பாத்தீங்க, ரெஸ்டாரண்ட நாசம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு நீங்களா தயவு செஞ்சீங்க வந்து கிளம்பிடுங்க, அப்படி இல்லைன்னா நான் உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்ப வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஹெச்சப்பும் அதனால அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சமைச்சதை அந்த பையனுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த பையன் சாப்பிட்டுட்டு இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் இதுல நான் வந்து 5 வெஜிடபிள்ஸ் சேர்த்திருக்கேன், எனக்கும் ஆக்சுவலி சின்ன வயசுல இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, அப்பதான் என்னோட அப்பா வெஜிடபிள்ஸோட டேஸ்ட மறைச்சு அதுக்கு பதிலா வேற ஒரு புதுவிதமான டேஸ்ட கொண்டு வந்தாங்க, அதுதான் நான் உங்களுக்கு பையனுக்கு சமைச்சு கொடுத்திருக்கேன், அதனால உங்க பையன் இனி வெஜிடபிள்ஸ் இந்த டேஸ்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் தேங்க்யூ சொல்றாங்க. இப்ப ஹீரோ வாய்கிட்ட சொல்றாங்க, அவ சமைக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ கிட்ட என்ன சொன்ன, அவளுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டல்ல, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அது எதனால தெரியுமா, அவளுக்கு என்னோட ஹெல்ப் தேவை கிடையாது, நான் அவளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேனே தவிர அவ என்ன செய்ய விரும்புறாளோ அதுக்கு போயிட்டு நான் இதை பண்ணி கொடுக்குறேன் நான் இதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அதுல போயிட்டு தலையிடதுக்கு அவசியமே கிடையாது, ஏன்னா அவளே நல்லா சமைப்பா, எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாய்க்கு இதை கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, பரவாயில்லையே ஹீரோ ஹீரோயினை இந்த அளவு மதிக்கிறானே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இங்க கட் பண்ணா நைட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ வெளியில தனியா இருந்துட்டு இருப்பாங்களா, ஹீரோயின் பின்னாடி இருந்து பயமுறுத்தலான்னு போவாங்க, ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினை பயமுறுத்தி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, எப்படி நீ கண்டுபிடிச்சன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அட பைத்தியமே, உனக்கு முன்னாடி உன்னோட நிழல் என் மேல விழுந்துருச்சு, அதனாலதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஹீரோயினும் சரி ஓகே ஓகே நீ கொஞ்சம் ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே வானத்தை பாத்துட்டு இருக்காங்களா, அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு நீ இந்த பொசிஷன்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சிட்டு என்னோட பேச நீ நல்லா பாரு, அப்படின்னாதான் நீ என் மேல லவ்ல விழுவ லவ்ல விழுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றதுக்காக போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு உடனே நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்ப போறாங்க. இந்த பக்கம் வாயும் பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. ரொம்ப டயர்ட் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோ எப்பவுமே ஹீரோயினோட பக்கத்துலதான் இருந்திருக்கான், நான் ஹீரோவை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் இல்லனா யார் ஹீரோயின் கூட இருந்தாலும் ஹீரோயினை சந்தோஷமா பாத்துக்கணும், அவளை நம்பணும், நான் இப்போதைக்கு ஹீரோயினை ஹீரோ கிட்ட விடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், கடைசி அவளோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் நான் அவ கூட இருக்க போறேன், அவளோட ஆசையை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா நான் அவளோட லைஃப்ல இருந்து விலகி போயிடுவேன், ஹீரோயினை முழுசா ஹீரோவுக்கு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் கிச்சன்ல நம்ம ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்காங்களா, ஹீரோ போயிட்டு நீ என்ன பண்றன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் நீ கறி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோ பார்த்துட்டு நான் கறி மாதிரி இருக்கேனா, எந்த விதத்துல என்ன பார்த்து நீ கறின்னு சொல்றேன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஏன்னா கறியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அந்த கறியை லவ் பண்றேன் அப்படின்னு. ஹீரோ கேக்குறாங்க, அப்படின்னா நீ இன்டைரக்டா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றியானே. ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு சொல்றாங்க, கண்டிப்பா உனக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு பிரைஸ் கொடுக்குறேன்னு. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்போ வீட்டுக்கு போயாச்சு. நம்ம ஹீரோ எதையோ பாத்துட்டு இருக்காங்களா, ஹீரோயின் என்னோட கிஃப்ட கொடுன்னு கேக்குறாங்க. ஹீரோ இப்போ ஒரு நோட் புக் எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தா அது வந்து இவங்க ஃபேமிலியோட ரெசிபி நோட்டா இருக்கும். ஹீரோயின் இதை எனக்கு கொடுக்க வேண்டாம், இது ரொம்பவே பிரஷர் ஆனது, இதை எதுக்காக என்கிட்ட கொடுக்குறேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ என்னோட ஃபேமிலியா ஒருத்தியா மாறியாச்சு, இனி இது உன்கிட்டயும் வந்தாகணும், அதனாலதான் உனக்கு நான் கொடுக்குறேன், இதை நீ பத்திரமா பாத்துக்கோன்னு. நம்ம ஹீரோயினும் ஓகே நான் கண்டிப்பா பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு அந்த ரெசிபிஸ் ஒன்னொன்னா எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. அதுல ஹீரோயினோட அப்பாவோட டைரியில இருந்த நிறைய பேஜஸ் காணாம போயிருக்கும்ல, அது எல்லாமே இதுல இருக்கும், அதனால இதை பார்த்துட்டு என்னோட அப்பாவோட டைரியில இருக்க பேஜஸ் எப்படி இதுல வந்துச்சு, ஏன் அப்பா ரெசிபி இவங்களோட ஃபேமிலி கிட்ட எப்படி கிடைச்சது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கு, ஆனா அதுக்கு நம்ம இன்னும் வெயிட் பண்ணி ஆகணும். சோ அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.